விட்டல 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 பாண்டுரங்கா புலா புண்டலி கவரதாரி விட்டல ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். கீர்த்தேரப்யதயாஹ் கிருபாஸ்முதயாஹ் கல்யாணவாராசயாஹ் ராஜந்தே ரகுவம்சகேதவைவ ஸ்ரீவைத்யநாதாஹ்வயாஹ். ஷிங்காலீபுரபாவனங்க்ரிமாஸஃ சத்கர்ம பத்மாகர வ்யூஹோதஞ்சித பானவஃ ஸ்ருதஜனானந்தைக சந்திரோதயாஃ. நம்முடைய இதிகாச புராணங்கள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்காக உள்ளதில்லை. அதெல்லாம் பிரார்த்திதாம்ஸ்ச வரான் சர்வானு பிராப்னுயாது இக ராகவாது. நம்முடைய மனோபீஷ்டங்கள் என்னென்னவோ அதுக்கு தகுந்த பகவத்குணங்களை சிரவணம் பண்ணினா அதெல்லாம் நமக்கு சித்திக்கும். புத்திரபாக்கியம் ஏற்படணும் அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணம் ராமாவதார கட்டம், ராமாவதார சர்க்கம் பாராயணம் பண்ணினா புத்திரபாக்கியம் ஏற்படும். ராமாயண பாராயணம் பண்ணினாலே ஏற்படும். சீக்கிரம் கல்யாணம் வரணும் குடும்பத்துல, என்ன சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், பார்வதி கல்யாணம், இதெல்லாம் ஒண்ணு பாராயணம் பண்றது அல்லது பகவத்குணம் சொல்ல சொல்லி கேட்கறது. மனசுல நிறைய அபிலாஷைகள் இருக்கு, அது பூர்த்தி ஆகுமான்னு நமக்கே சந்தேகம் இருக்கு. அப்படி நாமே பூர்த்தி ஆகாதுன்னு தீர்மானம் பண்ணின விஷயம் கூட ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கிற சுந்தரகாண்டத்து பாராயணம் பண்ணினா எத்யத் சங்கல்பிதம் ஜெத்தே சுகரம் பாபி துஷ்கரம். அந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணினா அந்த சுந்தரகாண்டம் நமக்கு காரிய சித்திய கொடுக்கும். ஒரு கால மோக்ஷுவா இருந்தா பகவத்கீதை பாராயணம் பண்ணினா நமக்கு மோட்சத்தை ஞான வைராக்கியத்தை கொடுக்கும். நம்முடைய இதிகாச புராணங்கள் எல்லாமே நம்முடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியது. புத்திரபாக்கியம்னா ராமாவதாரம், கல்யாணம்னா சீதா கல்யாணம். அதுபோல ஞானிகளுடைய சரித்திரத்துக்கும் ஒரு பலஸ்ருதி உண்டு. மகான்கள் ஞானிகளுடைய சரித்திரத்தை சிரவணம் பண்றதுனால என்ன பலன் அப்படின்னா, தஸ்மாது உபனிஷத்தே சொல்றது, தஸ்மாது ஆத்மஜ்யமர்ச்சயேது பூதிகாமஹா. சகல பாக்கியங்களோட சகல சௌக்கியங்களோட குடும்பத்துல ஒருத்தன் க்ஷேமமா இருக்கணும்னா மகான்களை சேவிக்கணும், மகான்களுக்கு சேவை பண்ணணும், மகான்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், மகான்களை அண்டி இருக்கணும், ஞானிகளை பூஜை பண்ணணும். ஆத்மஜமர்ச்சையேது. இப்ப குழந்தை வேணும்னா ராமாவதாரம், கல்யாணம் ஆகணும்னா கிருஷ்ணாவதாரம், கல்யாணம் ஆகணும்னா சீதா கல்யாணம். இப்ப ஞானம் வேணும்னா ஞானிகளுடைய சரித்திரம், வைராக்கியம் வேணும்னா ஞானிகளுடைய சரித்திரம். இப்படிதான பலன் இருக்கணும். ஆனா அப்படி பலன் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டவாளுடைய கதையை கேட்டா எல்லாம் கிடைக்கும் நமக்கு. இதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கே ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. சுகதுக்கங்கள் ரெண்டுமே புண்ணிய பாபங்களுடைய பலன். ஞானிகள்ல புண்ணிய பாபம் பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னா அவர்களுக்கு அகங்காரம் இல்லாததுனால, தான்கிறதே தெரியாதோனும். கீதையில பகவான் சொல்றான், தன்னையே தெரியாத நிலையில அவன் கொலை பண்ணினா கூட பாபம் கிடையாதுன்னு. அதை இன்னைக்கு லால வச்சிருக்காளே, புத்தி சுவாதீனம் இல்லாதவன் கொலை பண்ணினா அதுக்கு நார்மலா யதார்த்தமா கொலை பண்றவனுக்கு உள்ள தண்டனையே கிடையாது. கீதையில பகவான் சொல்றார்,
அகங்காரம் இல்லாத நிலையில கொலை பண்ணினாலும் பாபம் கிடையாது, கொலை பண்ண மாட்டான்னு அர்த்தம். அதுக்கு ஜடபரத சரித்திரத்துல ஜடபரதர் பல்லக்கு தூக்கும் பொழுது அவருக்கு எதுவுமே தெரியாது. பசுபட்சி மிருகங்கள் கூட பேதம் தெரியாது அவருக்கு. பிரம்ம தரிசனத்துல இருக்கிறவர் எறும்ப பார்த்துட்டு பல்லக்கல தோல்ல வச்சுபடியே தாண்டினார்னா கதை சொல்றோம். ஏன் தாண்டினார்னா புத்திபூர்வமா தாண்டலைங்கிறார். ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள்ல அஹிம்சை அபியாசம் பண்ணி 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 அந்த வாசனா பலம் ஏறி அவர் சரீரமே தாண்டதான். அவருக்கே தெரியாது சரீரம் தாண்டது. இப்ப அகங்காரம் இல்லாத நிலையில கொலை பண்ணினா கூட தோஷம் இல்லைன்னு சொல்ற காரணம் புரியறதுக்கு தானே தவிர அவன் பண்ண மாட்டானான். ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு அஹிம்சைங்கிற ஒரு தர்மம் அவன்கிட்ட ஜென்ம ஜென்மமா வாசனா ரூபமா இருக்கிறதுனால இப்ப அகங்காரம் இல்லாமல் இருக்கிற நிலையினால ஞானிகளுக்கு தர்மா தர்மங்கள் பாதிக்காது. ஆனா தர்மமும் பண்ணுவா அதர்மமும் பண்ணுவா, அதனுடைய பலன் புண்ணிய பாபம். புண்ணிய பாபத்தினுடைய பலன் சுகதுக்கம். அவர்கள் அதை பாதிக்க முடியாதபடிக்கு அனுபவிச்சாதான அழியும், நாசம் எப்ப ஏற்படும்? புண்ணியத்துக்கோ பாபத்துக்கோ நாசம் எப்ப? அனுபவிச்சாதான் நாசம். புண்ணியம் அழியணும்னா சௌக்கியத்தை அனுபவிச்சா அழிஞ்சிடும், பாபம் அழியணும்னா கஷ்டத்தை அனுபவிச்சா அழிஞ்சிடும். இப்ப புண்ணிய பாபத்தினுடைய நாசம் ஏற்படணும்னா அனுபவிச்சுதான். இப்ப இவாள ஞானிகளும் அனுபவிக்கல, அவளுக்கு தன்னையே தெரியாது, எப்படி அனுபவிக்க முடியும்? அப்ப அவளுடைய புண்ணிய பாபங்கள் அங்கேயே இருக்கு. இப்ப முத்தன வாழ்வி சரித்திரம் சொல்லிட்டு இருக்கேன், அவர் பண்ணின புண்ணியம் அவர் பண்ணின தர்மம் அவர் பண்ணின பாபம் சாஸ்திரப்படி சொல்றேன், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின புண்ணிய பாபங்களுடைய பலனான சுக துக்கம் அங்க அதிஷ்டானத்தையே சுத்தின் இருக்கு. அவர் அனுபவிக்கல. இப்ப அதுக்கோ அனுபவிச்சாதான் நாசம். அதுக்கு எங்க விநியோகம்னா யாரெல்லாம் அவரை வழிபடுறாளோ, யாரெல்லாம் தரிசனம் பண்றாளோ, யாரெல்லாம் சேவை பண்றாளோ, யாரெல்லாம் கைங்கரியம் பண்றாளோ அவ கிட்ட அவர் பண்ணின புண்ணியம் முழுக்க வந்துடும். யார் யார் அவரை தூஷிக்கிறாளோ அலட்சியம் பண்றாளோ அவ கிட்ட அவர் பண்ணின பாபங்கள்லாம் அனுபவிக்காமல் பெண்டிங்ல இருக்கேன், அது போய் சேர்ந்து. இந்த ஒரு தத்துவத்தை தான் உபனிஷத்து சொல்றது, தஸ்மாது ஆத்மஜமர்ச்சையே பூதிகாமா. ஞானிகளை சேவிக்கிறது எதுக்குன்னா அவளுடைய தர்ம பலன் அங்கேயே இருக்கு. அதுல துளி நமக்கு கிடைச்சா கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மால அனுபவிச்சு மாளாது, அவ்வளவு சௌக்கியத்தை கொடுக்கும். அதனால முத்தலாவாளுடைய ஆராதனை உற்சவம்ங்கிறது மகா ஞானிகள் எங்க குடும்பத்துக்கு ஆறாங்கிறதுக்காக நான் சொல்லல, பொதுவா இப்ப சொல்லிட்டு இருக்கிறதே மகான்கள் ஞானிகளுடைய சரித்திரம்னு தான் சொல்றோம். இந்த ஆராதனை தரிசனம் பண்ணினாலோ பிரசாதம் கொஞ்சம் சாப்பிட்டாலோ ஒரு 16 பிரதட்சிணம் பண்ணினாலோ ஒரு புஷ்பத்தை வாங்கி சாத்தினாலோ கொஞ்சம் பால் அபிஷேகம் பண்ணினாலோ ஆராதனை வைபவத்துல கலந்துனாலோ வேத பாராயணம் பண்ணினாலோ தரிசனம் பண்ணினாலோ முத்தனவாளுடைய பரம கிருபக்கு பாத்திரமாகி அதனால நம்முடைய குடும்பம் பரமக்ஷேமமா இருக்கு. இந்த முத்தனவாளுடைய சிஷ்யாளுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு வரும், சிஷ்ய சம்பத். பொதுவா இது மாதிரி எல்லாருக்குமே உண்டு. மகாபிரபு அப்படின்னு எடுத்துட்டா அவளுக்கு 6 பேர், வல்லபாச்சாரியாள்னு எடுத்துட்டா அவருக்கு 8 பேர். அதுபோல மகான்கள் எல்லாருக்குமே சிஷ்யாள் உண்டு, சிஷ்ய சம்பத். முத்தன்னாவாளுடைய சிஷ்யாள் யாருன்னா நேற்றைய தினம் ஒருத்தர சொன்னேன், பருத்தியூர் சாஷ்வாள் அப்படிங்கிற ஒரு பெரிய மகாத்மாவை பத்தி சொல். இன்றைய தினம் செய்யானவர் ராமசுவாமி சாஸ்திரிகள்னு ஒருத்தர், பெரிய மகானவர், நிறைய சமஸ்கிருத ஞானம் அவருக்கு,
நாடகாந்த வித்பத்தி, அதோட கூட வியாக்கரண சாஸ்திரம். பெரிய வையாகரணி, வியாக்கரண வித்வானவர். ராமாயண பிரவச்சனம் பண்ணுவர். தமிழ்நாடு முழுக்க அந்தந்த க்ஷேத்திரங்களுக்கு போய் ராமகுணம் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்க. அவருக்கு மனசுல ஒரு அபிலாஷம், வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கணும். சாஸ்திரத்திலேயே உத்தம சாஸ்திரம் வேதாந்தம். அதுதான் நமக்கு ஆத்ம லாபத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சாஸ்திரம் வாசிக்கணும்னு அவர் ஒரு வித்வான்கிட்ட போயிருக்கார். தாம்பாளம் நிறைய புஷ்பம் பழம் எல்லாத்தையும் எடுத்துனு அவர்கிட்ட போயிருக்கார். வெளியூர்லேருந்து வர்றார். தெற்க அவருக்கு, அதாவது தெற்கா தென் தமிழ்நாடு, மதுரைக்கு தெற்க. அவர் ஒரு வித்வான்கிட்ட வந்திருக்கார். அவரை சாயங்காலம் 5 மணிக்கு வாழ்ந்துருக்கார். மின்னெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாலும் சுயம்பாகம் பண்ணிப்பா, இல்லைன்னா மடியா இருக்கிற இடத்துல தான் சாப்பிடுவா. இப்படி ஒரு வித்வான் வந்திருக்காரே, நீங்க போஜனம் பண்ணுங்கோ அல்லது எங்க போஜனம் பண்ண போறீங்களோ கேட்கணுமா வேண்டாமா? ஒருத்தருக்கு 10 மணிக்கு கார்த்தால பார்த்தவரை சாயங்காலம் 5 மணிக்கு வாழ்னா அவர் எங்க சாப்பிடுவார்? இந்த சாஸ்வாளுக்கு அவற்றை வாசிக்க இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லைன்னா, வந்தவர் அதிதி சத்காரம்னு ஒண்ணு, ஒருவேளை மோரஞ்சாம் போட்டா போறோம், அதை கூட அவர் கேட்கலையே. இந்த குணம் இல்லாத வாழ்க்கை வாசிக்க கூடாது. பொதுவாகவே வித்யாபியாசமோ மந்திரோபதேசமோ யார்கிட்ட எடுத்துக்கணும்னா மனசுவியா இருக்கிறவன்ட்ட தான் எடுத்துக்கணும். இந்த கவிட்டுத்தனம், குட்டில சுவாவம், குறுகின மனசு, மனசு விசாலம் இல்லாமல் அவன்கிட்டெல்லாம் எடுத்துட்டா அதுதான் நமக்கு வரும் திருப்பி. அதனால இவர் வேண்டான்னு வச்சுட்டார். வேற இன்னொரு வித்வான்கிட்ட போனார். அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக் கொடுக்குறேன்ட்டார். பார்த்தா ஆச்சாரம் இல்லாமல் இருந்தது. நம்ம சாஸ்திரங்களே, நம்ம தர்மமே என்னன்னா, நீ கூட படிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஆச்சாரம் இல்லாட்டா அங்கீகரிக்க மாட்டேன். சலட்சண கணாந்த அத்தியாயம் பண்ணிட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா என்னமா அதை அவளை அங்கீகரிக்கிறது? அதனால ஆச்சாரம் வேணும், சதாச்சாரம் வேணும். இவற்ற சதாச்சாரம் இல்லை. சதாச்சாரம் இல்லாத வாழ்ல எப்படி பிரம்ம வித்ய அபியாசம் பண்றது? அவருக்கு பிடிக்கல. அப்படியே ஸ்ரீரங்கம் வந்துட்டார். அவர் ஸ்ரீரங்கம் வந்து பெருமாளுடைய சன்னிதானத்துல போய் தரிசனம் பண்ணிவிட்டு, இப்படி வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கணும்னு வந்தேன், எனக்கு எந்த குருவுமே கிடைக்க மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு ஏகாதசி, சுத்தோபவாசம். அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு கோவில்லையே படுத்துட்டாராம் அசதியினால. அப்படி படுத்துண்டா தூங்கி போயிட்டார். தூக்கத்துல கனவு. அந்த கனவுல 12 திருமண், துவாதச திருமண போட்டுண்டு, பொன்னாட போத்துண்டு, துளசி மாலைய தரிச்சுண்டு ரங்கநாதர் தரிசனம் கொடுத்தார். பெருமாளே தரிசனம் கொடுத்து அந்த கனவுல காண்பிச்சாராம், ஒரு ஊரை காண்பிச்சாராம். ஊரை காண்பிச்சு அவர்கிட்ட சொல்றார், இந்த ஊருக்கு ஸ்ரீவாஞ்சியம்னு பேரு. இந்த ஸ்ரீவாஞ்சியத்துல ஒரு யாகம் நடந்துட்டு இருக்கு. அந்த யாகத்துல சோமயாகம் நடக்கிறது. அதுல ஆத்வரம்னு, அதுதான் பிரதான ஒரு வரணம், முக்கியம். அவர் தான் அழைச்சின்னு போறவர், யாகத்தையே நடத்தின்னு இருக்கு. அது எப்படின்னா, இந்த யாகத்துல ஆத்வரம்ங்கிற ஒரு ஒரு வரணம், பிரைம் மினிஸ்டர் மாதிரி. அந்த ஆத்வரம் பண்ணிட்டு இருக்கிறார் முத்தன்னவாள். இந்த முத்தன்னாவாளை காண்பிச்சார். இவர் வேறு முத்தன்னாவாள்னு பேரு. இவர் செங்காலிபுரம். இவரை போய் குருவா அடைஞ்சு இவர்கிட்ட வேதாந்த சாஸ்திர வாசி அப்படின்னு பெருமாள் கனவுல வந்து சொன்னார். இது அவர் கீர்த்தனத்துல எழுதியிருக்கார். இது அவர் ஸ்துதியில தாத்தா எழுதியிருக்கார் ஸ்லோகத்துல. அதனால அவருக்கு ஸ்ரீவாஞ்சி எங்க இருக்குன்னே தெரியாது.
அப்படியே மத்தியானம் சாப்பிடவே இல்லை. மத்தியான சொப்பனம் கண்ட உடனே கிளம்பிட்டாரு ஸ்ரீரங்கத்துல இருந்து. ராத்திரியோட ராத்திரியா செங்காலிபுரம் வந்துட்டார். செங்காலிபுரம் வந்தா அவருக்கு விசாரிச்சிருக்காரு, செங்காலிபுரம் தெரிஞ்சிருக்கு, ஸ்ரீவாஞ்சி தெரியல. இந்த செங்காலிபுரத்துல விசாரிப்போம் ஸ்ரீவாஞ்சி எங்க இருக்குன்னு அப்படின்னு நினைச்சிட்டு செங்காலிபுரம் அக்ரஹாரத்துக்கு வந்தா திருக்கோடியில ஒரு தீட்சிதர் ஒருத்தர் வந்தார். இவர் தான் முத்தன்னாவாள் அவர் நினைச்சுட்டார். அவருக்கு சுவாமி தீட்சிதர் பேர். கொஞ்சம் கிட்டக்க வந்த உடனே பார்த்தா புரிஞ்சிருது, இவரை நாம நேத்துக்கு கனவுல இவரை காட்டலையே பெருமாள். உடனே சுவாமிநாத இந்த சுவாமி தீட்சிதரை பார்த்து நமஸ்காரம் சொல்லி, முத்தன்னாவாள்னு ஒரு பெரியவர் இருக்காரு, இவர் எங்க இருக்காரு, அவரை பார்க்க முடியுமா? ராத்திரி 10-11 மணி ஆயிடுச்சு. உடனே அவர் சொன்னார், இப்ப போஜனம் முடிஞ்சு ராத்திரி நாம ஜபம் பண்ணிவிட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு படுத்துருப்பார். காலத்தாலும் 4 மணிக்கு சிஷ்யாளோட வேதம் சொல்லி ஸ்நானத்துக்கு போவர், குளத்துக்கு ஸ்நானம் பண்ண போவர். அப்ப நீங்க பாருங்கோ, நீங்க எங்கேருந்து வரையினார், அவர் மதுரை பக்கத்துல இருந்து வர்றார். ஏதாவது கொஞ்சம் ஆகாரம் பண்ணுங்கன்னார், இல்ல உபவாசம், இல்ல கொஞ்சம் பாலாவது குடிங்கோன்னு கேட்டார். சுவாமிநாத தீட்சிதர், சுவாமி தீட்சிதர்ங்கிறவர் ரொம்ப மனசுவியானவர். மேல அவர் கதையும் வரப்போறது. அவர் பாலாவது சாப்பிடுங்கன்னார், நிர்பந்தப்படுத்தினார். ஆனா சாஸ்திரிகள், சரியான சாஸ்திரிகள், முத்தன்னாவால தரிசனம் பண்ணிட்டு தான் நான் ஆகாரம் எடுத்துப்பேன்னு விட்டார். தீவிரமா இருக்கார். ராத்திரி முழுக்க தூங்கல்ல, காரத்தால முத்தன்னாவாள் வேதம் சொல்லிண்டே சிஷ்யாலெல்லாம் எழுப்பிட்டு ஸ்நானத்துக்கு போயிட்டு இருக்கார். அந்த முத்தன்னாவாள் கண்கள்ல கண்ணீரோட அப்படி பார்க்கிறார். ராத்திரி நேத்திக்கு சொப்னத்துல ரங்கநாதர் பெருமாள் காண்பிச்சு கொடுத்தாரு அவர் தான். உடனே அவருடைய சரணத்துல விழுந்து நடந்தது முழுக்க சொன்னார். இது போல பெருமாள் கனவுல வந்து உங்ககிட்ட வேதாந்த சாஸ்திரம் வாசிக்க சொன்னார். உடனே நமக்கும் பெரியவாளுக்குள்ள வித்தியாசம், நம் பெருமாளே நம்மள சொல்லிவிட்டானான்னு நமக்கு தோணும். பெருமாளே நம்மள சொல்லிவிட்டானான்னு ஒரு அம்மா வருமானம். ஆனா மகான்களுடைய குணம் பாருங்க, மோட்ச வித்தைய உபதேசம் பண்றதுக்கு எனக்கு யோக்கியதை இருக்குன்னு ரங்கநாதன் சங்கல்பிச்சாரான். அந்த பெருமையை கூட பெருமாளுக்கே கொடுக்கிறார். ரங்கநாதர் எனக்கு தகுதி இருக்குன்னு ரங்கநாதர் சொன்னாரா அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் விட்டு அவருக்கு வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணார். இந்த சரியான சாஸ்திரம் கடைசி இவர்கள் முத்தன்னாவாளோடய இருந்தார். நிர்யாண வரையில் முத்தன்னாவாளோடய இருந்தார். அப்புறம் இப்ப நான் சொன்னேன், சுவாமி தீட்சிதர்னு அவர் ஒரு சிஷ்யர். ராமாயணத்துல ராமகுணத்தை சொல்லும்போது ரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரட்சிதா ரட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரட்சிதா. ராமகுணங்களை சொல்லும்போது தன்னை சேர்ந்தவாளை ரட்சிக்கணும், லோகத்தை ரட்சிக்கணும், தர்மத்தை ரட்சிக்கணும், ஸ்வதர்மத்தை ரட்சிக்கணும், தன்னை சேர்ந்தவர்களை பந்துக்களை ரட்சிக்கணும். இது ராமகுணம். ராமகுணம் இல்ல சாஸ்திரம், ராமர் எது பண்ணினாரோ அது சாஸ்திரம். அதுபோல சில பேர் என்ன பண்ணுவா, தன் குடும்பத்துக்காரால அண்டவிடவே மாட்டா, வெளியிலேருந்து வருவா முழுக்க அனுபவிச்சுட்டு போயிட்டு இருப்பா. அது மாதிரி பண்றது கூட தோஷம்ங்கிற. ஏன், ராமர் தான் வழிகாட்டி. ஸ்வஜனஸ்தித ரட்சி, சேர்ந்தவா சிரமப்பட்டா ரட்சிக்கணும். நமக்கு சௌக்கியம் இருக்கும் பொழுது கஷ்டப்பட்டா அவளுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும். எங்க குடும்பத்துக்கு ஞாதிகள் உத்தர் நாராயண தீட்சிதர்னு பேர். ரெண்டு அவருக்கு ஒரு தம்பி, அவருக்கு கிருஷ்ண தீட்சிதர்னு பேர். இந்த பெரியவர் நாராயண தீட்சிதர் அகாலத்துல மரணம் அடைஞ்சுட்டார். ரெண்டு சின்ன குழந்தைகள் சம்சாரம், இவளை விட்டுட்டு காலமாயிட்டார். வசதி இல்லாத குடும்பம், அந்த காலத்துல வசதியே கிடையாது. இந்த தம்பி
முதல் நாள் சம்ஸ்காரம் அண்ணாவுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டார். எல்லாருமே ஏழ்மையில் உள்ளவா தானே, ஏதோ சின்ன குழந்தைகளா இருக்கா, மண்ணியும் பால்யம் குழந்தைகள், சின்ன குழந்தைகள். இவரே தம்பியே அண்ணாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தயார் பண்ணி பண்ணிவிட்டு பெரிய கவலை வந்துடுது. இப்ப அந்த தம்பி அண்ணா சம்சாரத்தை ரட்சிக்கணும், குழந்தைகள ரட்சிக்கணும், நாமோ சம்சாரி சௌக்கியம் இல்லாத குடும்பம், இப்ப என்ன பண்றதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்க. அப்ப முத்தண்ணாவால் வாத்துக்கு வந்துவிட்டு கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவர் வருத்தப்படுறதை பார்த்து என்னார், இது மாதிரி நானே கஷ்டப்படுறேன், எப்படி வாழை ரட்சிக்க போறேன்னார். நீ கவலைப்படாதேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவையும் ரெண்டு குழந்தைகளையும் அன்னைக்கே ஆத்து கழிச்சுன்னு போட்டாரான். தன்னாத்துக்கு 7 வயசுல அழிச்சுன்னு வந்திருக்கார் அந்த சுவாமி தீட்சிதர். கடைசியில அவருடைய அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவருக்கு புள்ள பிறந்து அவருக்கு அப்தபூர்த்தி வரையில் ஆத்துல வச்சுட்டு இருந்தார். 7 வயசுல அழிச்சுன்னு வந்து ஒரு ஒரு 100 குடும்பத்தை பறிக்கிறதுங்கிறது சின்ன விஷயமா, தன்னோட ஆத்திலேயே ரட்சிச்சுன்னு வந்திருக்க. அதோட கூட அவருக்கு தானே வேதம் சாஸ்திரம் ஸ்ரௌதம் எல்லாம் தானே சொல்லி கொடுத்தார் சுவாமி தீட்சிதர், பெரிய வித்வான். இப்ப செங்காலபுரம் போனோம்னா முத்தண்ணாவாளுடைய அதிஷ்டானத்துக்கு பின்னாடி 2 அதிஷ்டானம் இருக்கு. அதுல முதல்ல இருக்கிறது சுவாமி தீட்சிதர், அவர் கதை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த சுவாமி தீட்சிதருடைய அதிஷ்டானம் எல்லாத்தையும் முத்தண்ணாவாளே சொல்லி கொடுத்து அவர் கல்யாணமும் பண்ணி வச்சு குழந்தையும் பிறந்தொடுத்து அவர் குடும்ப சிரமப்படுற பெரிய குடும்பம் இல்லையே, எங்க குடும்பமும் சாதாரண குடும்பம் தானே. முத்தண்ணாவாளுக்கு இனிமே சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நாலனா வாடகையில ஒரு வீடு பார்த்திருந்தாராம் அவர் செங்காலபுரத்தில். நாலனான்னா 24 காசு, மாசத்துக்கு 24 பைசா வாடகை நாலனா. இத முத்தண்ணாவாள்கிட்ட சொன்னா முத்தண்ணாவாளுக்கு இஷ்டமே இல்லையா அனுப்புறதுக்கு, தன் புத்திரன் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு சிஷ்யனை, சிஷ்யன் அதோட கூட ஞாதி பந்துக்கு. உடனே முத்தண்ணாவாள் நாலனா கொடுக்கக்கூடிய வசதி இல்லையேன்னு அவ கிட்ட பேசி 2 அணாவா மாத்தினாராம். அது 6 6 12 காசு. அத ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த சுவாமி தீட்சிதரை கூப்பிட்டு நீ அந்த இடத்துல ஜாகரு, அந்த வீடு உனக்கே பின்னாடி கிடைச்சிடும்னார். சொன்னபடி அந்த ஆத்தா அவரே வாங்கிட்டாரு பின்னாடி. 150 ரூபா கொடுத்து வாங்கினாரா அந்த ஆத்தை முத்தண்ணாவாள் சொன்னது. இந்த சுவாமி தீட்சிதருக்கு எல்லாமே முத்தண்ணாவாள் தான். இந்த சுவாமி தீட்சிதர் ஒரு சந்தர்ப்பம் முடிகொண்டான் பேர்ந்தார். இந்த முடிகொண்டான்ல அகாலத்துல குளத்துல ஸ்நானம் பண்ண ஏதோ காலை முடிச்சு இழுத்தா மாதிரி இருந்தது, ஏதோ ஏதோ இழுக்கிறதே நினைச்சுட்டே இருக்கார். கழுத்தை பிடிச்சிடுச்சு பிரம்மராட்சஸ் அகாலத்துல ஸ்நானம் பண்ணும் பொழுது பிரம்மராட்சஸ் பிடிச்சிடுச்சு. பிடிச்ச உடனே ஞாபகம் வந்தது ஒரு மந்திரம். அது என்னன்னா சூரியனி துர்கான்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை முத்தண்ணாவாள் உபதேசம் பண்ணாராம். இது எதுக்குன்னு கேட்டிருக்காரு அவர். இது நீ நித்தியம் ஜபம் பண்ணிட்டு வா, ஒரு கஷ்ட காலம் வந்தா சொல்லு விட்டுடும்னார். அவர் என்னைக்கோ சொல்லி இவர் தினம் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறத அந்த சூரியனி துர்கா மந்திரத்தை ஜபம் பண்ணின உடனே அது விட்டது மாத்திரம் இல்ல, இவரை தூக்கி கரையில கொண்டு போய் விட்டுடுத்தான் அவரு. இது மாதிரி ஒரு மந்திரம், மகா மந்திரங்களுக்குள்ள மகத்துவம் ஆச்சரியமானது. பகவானையே சரணாகதி பண்ணியிருக்கும்போது இது மாதிரி மந்திரங்கள்லாம் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. பகவானுக்கும் நமக்கும் பக்தியும் நாமமும் கருணையும் தான் சம்பந்தம் இருக்கு. நம்முடைய சின்ன சின்ன சிரம நிவர்த்திகள் எல்லாம் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது.
அதுக்குன்னு உள்ள நிறைய மந்திரங்கள் இருக்கு, பூஜைகள் இருக்கு, காரியக்கிரமங்கள் இருக்கு, அதை பண்ணி அதை நாம் சரி பண்ணிக்கணுமே தவிர, பகவான் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு அவன்கிட்ட கொண்டு போடுறதுங்கிறது அது முறையே இல்லை. இவர் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினார். சூரியனி துர்கா, எங்க குடும்பத்துல இப்பயும் உண்டு அந்த மந்திரம், சூரியனி துர்கான்னு. அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணின உடனே அந்த சிரம நிவர்த்தி அவருக்கு ஏற்பட்டது. அதே போல குடும்பங்கள்ல, பெரிய குடும்பங்கள்ல ஸ்ராத்தங்கள்லாம் வரும். இப்ப இதெல்லாம் சொல்ல வேண்டிய காலம், நமக்கு எது தர்மம்னு புரியாமல் இருக்கிற காலத்துல மகான்கள்லாம் பெரியவாள்லாம் என்ன பண்ணினாங்கிறத ஒரு தடவை சொன்னாதான் நமக்கு அது படிக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ராத்தம்னா தசராத்திர ஜாதிகள் அவசியம் அந்த பித்ருசேஷம் சாப்பிடும். திரிராத்திர ஜாதிகள்லாம் சில பேர் சாப்பிடுவா, சில பேர் சாப்பிட மாட்டா. இந்த தசராத்திரமா உள்ளவா அவசியம் சாப்பிடும். அது மாத்திரம் இல்ல, ஸ்ராத்தம்னா போய் பந்துக்கள் விசாரிக்கணும், ஸ்ராத்தம் வருதேப்பா என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும். அது மாதிரி இந்த சுவாமி தீட்சிதருங்கிறவர் அவ அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஸ்ராத்தம், மாத்ரு ஸ்ராத்தம். முத்தன் அவள் முதல் நாளே அவாத்துக்கு போயிட்டு கார்த்தால போயிட்டு ஸ்ராத்தன்னைக்கு கார்த்தால போயிருக்க, அவா ஸ்ராத்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டியான்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் ஆப்திகம், ஸ்ராத்தம் இல்ல ஆப்திகம். அவர் ஆப்திகத்துக்கு ரெண்டு பிராமண ஆளுக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாம் வச்சிருக்காரு. ஆப்திகத்துக்கு பிராமண தட்சிணை என்னென்ன சாமக்ரிகள் கொடுக்க போறாரோ எல்லாம் எடுத்து வச்சிருக்க. இப்படி ரெண்டு பேரோட காமிச்ச உடனே முத்தன் அவள் என்ன பண்ணார், அப்பா நம்ம குடும்பத்துல மூணு பிராமண அண்ணா வரிக்கிற வழக்கம், இது சில குடும்பங்கள்ல உண்டு. அப்பா அம்மால அப்பா இருக்கும் பொழுது அம்மா ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய அவசியம் வந்ததுன்னா அப்ப என்ன பண்ணணும், ஸ்ராத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவை அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்பா சாப்பிட்ட அப்புறம்தான் அம்மாவுக்கு சாப்பாடு போடணும் ஸ்ராத்தம் பண்ணணும். என்ன அபோஜிதே து பிதரி மாத்ரா பிண்டஹா நகிரஹ்யதே. அப்பாவுக்கு சாப்பாடு போடாமல் நீ சாதனம் பண்ணா அம்மா அந்த பிண்டத்தை தொடமாட்டாளாம். அபோஜித்து பிதறி. அதனால சாப்பாடு பண்ணி வச்சுட்டு ஸ்ராத்தம் ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு பழமாவது கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு அனுமதி வாங்கிட்டு ஸ்ராத்தம் பண்ண. ஒரு கால அப்பாவும் காலம் ஆயிட்டார் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னா, இருக்கும்போது சாப்பாடு போட்டுட்டு ஸ்ராத்தம் பண்ணணும். காலமாயிட்டா அப்படின்னா அப்பாவுக்கு தனியா ஒரு வரணம் வரிச்சுடும், பித்ரு வரணம்னு ஒரு பிராமணால வரிச்சுடுது. அவர் ரெண்டு பிராமணால வச்சு சாதம் பண்ணிட்டு இருந்தவனுக்கு அப்பா காலமாயிட்டார்னா மூணு ஆயிடும். இது எங்க குடும்ப வழக்கம், எங்க குடும்பம் இல்ல பல குடும்பங்கள்ல பண்ணிட்டு இருக்கிற வழக்கம். நம்ம குடும்பத்துல மூணு பிராமணால்னா வரிக்கிற வழக்கம், நீ ரெண்டு பேருக்கு பண்ணிருக்கியன்னா. உடனே சுவாமி தீட்சிதர் கண்கள்ல கண்ணீர் வர, எனக்கு தெரியும் ஆனா மூணு பேருக்கு என்கிட்ட வசதி இல்லை, மூணு பிராமணாளுக்கு வசதி இல்லை. உடனே முத்தன் அவள், நீ கவலைப்படாதே நான் அனுப்புறேன்னு ஆத்துலேருந்து ஒரு செட் அனுப்பிச்சுட்டேன் மூணாவது பிராமணாளுக்கு. திடீர்னு பிராமணா எங்க கிடைப்பா அப்படின்னு கேக்குறாரு இவர். காரத்தால இப்ப கார்த்தால சொல்ற சாதம்னா முன்னாடி என்ன சொல்லி வச்சிருக்கணும். இப்ப நான் திடீர்னு பிராமணாளுக்கு என்ன பண்ணுவேன். உடனே முத்தன் அவள், நீ கவலைப்படாதே வருவர்னார், கவலைப்படாதே வருவர்னார். அவரும் பூர்ண விசுவாசம். அதே மாதிரி பிராமணாளுக்கு என்ன கொடுக்கிறார், அந்த ரெண்டு பிராமணாளுக்கு என்ன கொடுக்கிறார், கொடுக்கறதுக்கு எடுத்து வைக்கும் பொழுது லால்குடியிலேருந்து திரியம்பக தீட்சிதர்னு உத்தரவுறார், கதவை தட்டுறார். அவரை பார்த்து நீங்க இன்னைக்கு சாதத்துக்கு இருக்கணும். அவர் பராணம்னார், இல்ல இல்ல இருக்கணும்னு உடனே ஒத்துட்டாராம். மகான்களுடைய வாக்கு
வருவர்னர் கரெக்டா என்ன கொடுக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து நிற்கிறார். இது மாதிரி உள்ள சரித்திரங்களை கேட்கும்பொழுது அந்த தர்மம் தெரியும். இப்ப அப்பாவை திரும்பி பார்க்காம அம்மா சிராதம் பண்ணா பிரயோஜனப்படாது. அது சாஸ்திரம் சொல்ற விஷயத்தை பிராக்டிக்கலா காமிக்கிறார். மகான்களுடைய சரித்திரத்துல முத்தனாவாள் சித்தியான பிறகு இந்த சுவாமி தீட்சிதருக்கு ஒரு ஆசை அபிலாஷம் மனசுல கருட சயனம் பண்ணணும்னு அக்னி சயனம்னு பேர். அக்னிஜித் அபிலாசத்ரி பார்த்தால எழுந்துண்ட உடனே சிலத பேரை பார்க்கணும். காராம்பசுவை பார்க்கணும். அக்னி சயனம் பண்ணின கருட சயனம் பண்ணின ஆகித அக்னிய பார்க்கணும். கார்த்தால எழுந்தனே முதல்ல பார்க்கணும். அது மாதிரி உள்ள ஒரு பிராத காலத்துல தரிசனம் பண்ண வேண்டியவாள் லிஸ்டில் இருக்கிறவர் இந்த சயனம் பண்ணினவர். இந்த கருட சயனம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை. உடனே தன் குரு புத்திராளான முத்தனவாளுடைய புத்திராளான சுப்பிரமணிய தீட்சிதர் சுவாமிநாத தீட்சிதர் ரெண்டு பேர்த்தையும் வந்து கேட்டா, நீங்க ஆத்வரம் பண்ணணும், நீங்க அஹௌத்திரம் பண்ணணும். இந்த யஜ்யத்துக்கு இந்த ரெண்டு கண்ணு மாதிரி, ஒன்னு யஜுர்வேத பிரயோகம், ஒன்னு ரிக்வேத பிரயோகம். உடனே அவா சொன்னா ரெண்டு பேரும், நாங்க முத்தனவாள்கிட்ட சோமயாக பரியந்தம் தான் கத்துன்னு இருக்கோம், அது தாண்டி இது மாதிரி சயனங்கள்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. அது பெரிய காரியம், அது 1000 கல் இருக்கு, செங்கல் பலவிதமான கோணங்கள்ல இருக்கும், இஷ்டகன்னு பேர் இருக்கு. ஒவ்வொரு கல்லையும் வைக்கிறதுக்கு மந்திரம் இருக்கு, 5 வரிசை. அந்தந்த கல்ல மந்திரம் சொல்லி இப்படி வச்சு பூர்த்தி பண்ணினா கருடாகிருதியா இருக்கும், அது கருட செயல். அந்த கருடாகிருதியா இருக்கிற அந்த விதானத்துல அக்னி பிரதிஷ்டை பண்ணி அதுலதான் பிரதான ஆகுதிகள் கருட செயனம்னு. இந்த இஷ்டகோபதானங்கள்லாம் இருக்கு, பெரிய பிரயோகங்கள்லாம் இருக்கு. 1000கணக்கான ரிக்குகளை சொல்லணும், தனியாக ரிக்வேதி ஹௌத்ர பிரயோகத்தில் இருக்கு, இதெல்லாம் சொல்லணும். எங்களுக்கு இதெல்லாம் சமுத்திரம் மாதிரி பயமா இருக்கு, வேண்டான்னுட்டேன். உடனே நீங்க ரெண்டு பேரும் ஆத்வரம் பண்ணி ஹௌத்திரம் பண்ணாட்டா நான் யாகமே பண்ண மாட்டேங்கிறார். அவளோ மாட்டேங்கிறான், ரொம்ப வருத்தமா இருந்தது. முத்தன அவள் அதிஷ்டானத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணார், இது மாதிரி யஜ்யம் நடக்க மாட்டேங்கிறதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்க. அன்னி ராத்திரியே கனவுல வந்தாரா முத்தனவாள், இந்த கஷாயம் தண்டம் கமண்டலம், ஒரு சன்னியாசியா கனவுல வந்து தன் பிள்ளைகளான தம்பி பிள்ளைகள், உத்தர ஸ்வீகார புத்திரர் இன்னொருத்தர தம்பி பிள்ளை, குழந்தைகள் ரெண்டு பேரையும் ஆத்வர பிரயோகம் ஹௌத்ர பிரயோகம் அந்த ரெண்டையும் என்னுடைய அதிஷ்டானத்துல ஒரு தடவை சொல்ல சொல்லு, பூர்ணமா அந்த பிரயோகத்தை சொல்ல சொல்லு, யாகம் மங்களமா நடக்கும், அவளை பண்ண சொல்லு. இப்படி கனவுல வந்து சொன்னாராம். அதே மாதிரி ரெண்டு பேரும் ஆத்ர பிரயோகத்தையும் ஹௌத்திர பிரயோகத்தையும் அவருடைய சன்னிதானத்துல வந்து சொல்லிட்டு அவளுடைய கிருபையோட யாகத்தை ஆரம்பிச்சா லோகோத்தரமா நடந்துதான் அந்த யாகம். இவ ஏதோ ஞானம் இல்லாதவா பண்ணினா மாதிரி இல்லாமல் முத்தன்னாவாள் அப்படி அனுகிரகம் பண்ணினார் இந்த சுவாமி தீட்சிதருக்கு, புத்திரன் மாதிரி சுவாமி தீட்சிதர். இவ ரொம்ப பிரசித்தமா இருக்காரு இந்த சுந்தரராம தீட்சிதர் செங்காலிபுரம் சுந்தரராம தீட்சிதர்னு அவளுடைய முன்னோர்வர் இந்த சுவாமி தீட்சிதர். இந்த சுவாமி தீட்சிதருக்கு வெங்கடேஷ வாஜ்பேயர் நாராயண வாஜ்பேயர் ஐயா தீட்சிதர் இவர்கள் 3 புத்திரர்களும் 4 பிள்ளைகள். அதுல இந்த சுவாமிநாத தீட்சிதருடைய புத்திரரான நாராயண வாஜ்பேயர்னு ஒருத்தர், அந்த நாராயண வாஜ்பேயருடைய புள்ள ராமநாத வாஜ்பேயர்னு பேரு, அவருடைய புள்ளதான் சுந்தரராம தீட்சிதர். சுந்தரராம தீட்சிதருக்கு கொள்ளு தாத்தா. இந்த சுவாமி தீட்சிதருடைய புள்ளதான் ஐயா தீட்சிதர், ஐயா தீட்சிதருடைய புத்திரர் தான்
அனந்த நாராயண தீட்சிதர், மணி தீட்சிதர் ரெண்டு பேர். அந்த அனந்த நாராயண தீட்சிதருடைய புள்ளதான் நம்ம தாமோதர தீட்சிதர், செங்காலபுரம் தாமோதர தீட்சிதர். அந்த மணி தீட்சிதருடைய பிள்ளைகள் தான் மெட்ராஸில் இருக்கார் குமார தீட்சிதர், நாராயண தீட்சிதர் ரெண்டு பேர். இந்த குடும்பம் முத்தனவாளுடைய பரம கிருபைக்கு பந்துக்கள் மாத்திரம் இல்லை, சிஷ்யாளாவும் இருந்து புத்திரஸ்தானத்தில் இருந்தவர் இந்த சுவாமி தீட்சிதர். அந்த சுவாமி தீட்சிதருக்கு பிறகு அந்த குடும்பத்தில் அவ்வளவு ஸ்ரௌத ஞானம் ஐயா தீட்சிதருக்கு இருந்தது. சுந்தரராம தீட்சிதர் வாழ் இவாளுக்கு இருக்கு திரிஸ்ரௌதம், மூணு ஸ்ரௌதம் வரும் புஸ்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கார். இப்படி ஒரு பெரிய இவா எல்லாருமே எங்க நாங்க ஒரே குடும்பம்தான், ஒரு குடும்பத்துல உள்ள பல கிளைகள். இப்படி முத்தனாவாளுடைய கிருபைக்கு பாத்திரமானவா இவா. முத்தனாவாள் வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவையாவது சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணுவார், சிதம்பரம் நடராஜாவை. இது மாதிரி மகான்கள்லாம் அப்படி வச்சுட்டு இருந்தா. மன்னாருடைய சாஷ்வாள் மூணு மாசத்துக்கு உதவியாவது ராஜகோபாலனை போய் தரிசனம் பண்ணுவார். அதே போல மாயவர சாஷ்வால் ஒருத்தர் இருந்தார், அவர் வெண்ணத்தாழி உற்சவத்தை அன்னைக்கு மன்னாருடையில தான் இருப்பார். அந்த பெருமாள் புறப்பாடார ஏதாவது ஒரு ஆத்து திண்ணையில அவரே கோலமா எடுத்துட்டு வந்திருப்பார், கிருஷ்ணன் படம் எடுத்துட்டு வந்திருப்பார், வாழைப்பழம் கொண்டு வந்திருப்பார், கொஞ்சம் கல்கண்டு கொண்டு வந்திருப்பார், புஷ்பம் கொண்டு வந்திருப்பார். அவர் படத்தை வைப்பார், புஷ்பத்தை சாத்துவர், அர்ச்சனை பண்ணுவர், வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணுவர், அவரே பாகவத பாராயணம் ஆரம்பிச்சு யாரும் கிடையாது, அவரே கிருஷ்ணலீல கதை சொல்லிட்டு இருப்பார் திண்ணையில. வேற கிருஷ்ணர் படம் தான் இதுதான் மாதிரி. இப்ப கேக்குறா கேட்கல அதை பத்தி கவலை இல்லை, அது மாதிரி நியமமா இருந்தா ரொம்ப பெரியவாள்லாம். அப்படி முத்தனவாளுக்கு சிதம்பரத்துல சிதம்பர நடராஜாட்ட ரொம்ப ஈடுபாடு. சித்சபேஷ சதகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு, ஆனா கிடைக்கலையா அது. இங்க தாத்தாவே இதை எழுதிட்டாரு அஜயமங்கல ஸ்தோத்திரத்துல, அந்த அந்த ஸ்தோத்திரம் இப்ப கிடைக்கலன்னு. முத்தனவாளுக்கு அவ்வளவு ஒரு அனுகிரக புத்தி. இப்படி சன்னியாசிகளுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் உடம்பு முழுக்க ரோகம், உடம்பு விழலையா போயிடுச்சு, உடம்புல தோல் மாறி போயிடுச்சு. அவர் அழுதுண்டு நமஸ்காரம் விட்டு கையை கூப்பி நின்றுட்டு இருந்தார். உடனே பெரிய முத்தனவாள் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடிவிட்டு தினப்படி சாஸ்திராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணினார், தினமும் சஹசிராவர்த்தி ஜபம் பண்ணினார். அவரும் ஒரு மண்டலம் சஹசிராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணினார். கடைசியில வந்து பார்த்தா அந்த ரோகம் தரிச்சு போச்சு, அந்த வெள்ளையா வந்ததெல்லாம் போயிடுது, பழையபடி தோல் வந்துடுது. நிறைய புஷ்பங்கள், பழங்கள், தட்சிண வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து முத்தனவாள்கிட்ட கொடுத்தார். ஆனா முத்தனவாள் அத்தனையும் பார்த்துட்டு ஒரு தடவை தொட்டுட்டு இது எல்லாத்தையும் திருப்பதி பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணுட்ட, அதை அங்கீகரிச்சுக்காமல் எல்லாத்தையும் திருப்பதியில் கொண்டு போய் பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிருன்னு சொல்ல அவர் அப்படியே திருப்பதி எடுத்துன்னு போய் பெருமாள்கிட்ட தரிசனம் பண்ணார், தரிசனம் பண்ணி கொடுத்து விட்டார். அதே போல இன்னொரு சரித்திரம், முத்தனவாளுடைய அந்த அந்த முத்தனவாள் கிராமம் செங்காலிபுரம், அங்க ஒரு கிரகஸ்தர் அவத்து மாமிக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்சு கொடுத்து பிடிச்சா ரகலை பண்றாவன், இந்த பேய் பிடிச்சு கொடுத்தும் பாருங்க அது என்னெல்லாமோ மந்திரவாதிகள்லாம் வச்சு பாக்குறா ஒன்னும் பலிக்க மாட்டேங்கிறது. இது மாதிரி பல தர பல பேரை வச்சு ட்ரை பண்ணினா இருக்கிறதுல பிரசித்தமா ஒருத்தரை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தா அவன் ஹோம ஹோமங்கள்லாம் ஜபங்கள்லாம் பண்ணி பாக்குறவாளுக்கு எல்லாம் கர்ப்பம் கலங்குறது, அப்படி பயங்கரமா இருக்கு பிரயோகம் எல்லாம். பிரயோகம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பலமா பிரயோகம் பண்றா, பண்ணினா அந்த பிரம்மராட்சஸ் பிடிச்ச மாமிக்கு நாலஞ்சு குழந்தைகள், நல்ல பெரிய குடும்பம், குடும்பம் முழுக்க தவிக்கிறது. அவளை மெதுவா அந்த மந்திரவாதி பிடிச்சு நிறுத்தி இன்னும் நாளைக்கு இன்னைக்கு முடிய போறது அவன் பண்ண பிரயோகம் கொண்டு வந்து நிறுத்தி
நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு, இந்த அம்மாவை விட்டுட்டு போறியா இல்லையா, உனக்கு என்ன வேணும் சொல்லு பண்றேன். நீ பதில் சொல்லாட்டா நாளையில இருந்து இன்னும் உக்ரமா ஆரம்பிச்சிருவேன்னு மிரட்டான் அந்த பிசாச. உடனே அந்த பிரம்மராட்சச சொன்னது, நீ எத்தனை கடுமையா பண்ணாலும் நான் போமாட்டேங்கிற, நீ என்ன பண்ணினாலும் நான் போமாட்டேன். இந்த இங்க இருக்கிற முத்தன்னாவாள் அவள் அழிச்சன் வந்து அவர் வாக்குனால சொல்லணும், நீ சத்கதி அடைவேன்னு சொல்லிவிட்டா விட்டுடுறேன், அது வரையில் விடமாட்டேன்னு சொல்றது. உடனே நேரா முத்தன்னாவாள் வந்து விஷயத்தை சொல்லி, நீங்க வந்து அனுகிரகம் பண்ணணும்னா இது மாதிரி விஷயங்கள்ல பிரவர்த்திக்கிறது வழக்கம் இல்லாட்டாலும் ஒரு குடும்பம் சிரமப்படுறதேன்னு நேரா முத்தன்னாவாள் வந்து அவளை பார்த்து, இப்படி நல்ல குடும்பத்தையே சிரமப்படுத்துறேன், நீங்க எங்கேயாவது காட்டு பக்கத்துல இருக்கக்கூடாதா, நல்ல குடும்பத்துக்கு இப்படி சிரமப்படுத்துறேன்னு இது நியாயமான அது கிட்ட கேட்ட உடனே அது அழ ஆரம்பிச்சுடுது. ஹோன்னு அழுது, உங்க வாக்குனால நீங்க நீ சத்தியத்தை அடைவேன்னு சொல்லுங்க, நான் இந்த கணமே விட்டுட்டு போயிடுறேன், உடனே பகவான் ரட்சிப்பான், உங்களுக்கு சத்கதி கிடைக்கும் அப்படின்னு முத்தலாவாள் சொன்ன உடனே கிளம்புறேன்னு. இந்த மந்திரவாதி சும்மா இல்லாம, நீ கிளம்பிவிட்டேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னா, போற வழியில கொல்லப்பக்கம் இருக்கிற புளிய மரத்துல ஒரு கலையை ஒடிச்சுட்டு போவே பார்த்துக்கோன்னு எடுத்தது. அது மாதிரி சொன்னதே அந்த அம்மா சட்பட்டேர்னு மயங்கி கீழே விழுந்தா, கடகட கடகடன்னு சத்தம் கேட்டது. கொல்லப்பக்கம் போய் பார்த்தா புளிய மரத்து கலை ஒடிஞ்சு கிடக்கு. அது மாதிரி முத்தலாவாள் வந்து அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த குடும்பத்து. இது மாதிரி பல லீலைகள் அவளுடைய சரித்திரங்கள்ல இருக்கு. இது மாதிரி மிராக்களே விஷயம் இல்லை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மகாபரிவா மாதிரி மிராக்கள் விஷயம் இல்லை. பின்ன என்னன்னா, அவ காண்பிச்ச தர்மம் நடக்கணும். என்ன இப்ப எங்க குடும்பம் இன்னைக்கு பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கு, ராமாயணம் சொல்றோம், பாகவதம் சொல்றோம்னா, நாங்க ஆரம்பிக்கல, எங்க அப்பா ஆரம்பிக்கல, தாத்தா ஆரம்பிக்கல, கொள்ளு தாத்தா ஆரம்பிக்கல, எத்தனை தலைமுறையா பகவத்குணம் சொல்றோம்னே தெரியாது. முத்தன்னாவாள் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே கதை சொல்லிட்டு இருக்க பகவத்குணம் சொல்ற. இன்னைக்கு இந்த குடும்பம் வேதம், அதுபோல இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாடசாலை நடக்கிறது என்ன, ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், எது சூட்பம், இது எல்லாமே அவளுடைய அனுகிரகத்தில் நடக்கு. எங்க பெரியதாத்தாக்கு சஷ்டத்து பூர்த்தி, அப்ப அந்த சஷ்டத்து பூர்த்தியில நாலு வேத பாடசாலை வைக்கணும் செங்காலபுரத்துலன்னு ஆசைப்பட்டார். நாலு வேத பாடசாலை வைக்கணும், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், சுக்லயஜுர்வேதம், இந்த நாலு வேத பாடசாலை வச்சார் முத்தலாவாள் அதிஷ்டானத்திலேயே. அவர் சஷ்டத்து பூர்த்தி ஞாபகார்த்தமா நாலு பாடசாலை வச்சார். அது பல வித்வான்களிலிருந்து வெளியில வந்தா, பிரகாசமா வந்திருந்தா, ஆனா அப்புறம் நடக்கல. இப்ப இப்ப நம்ம விஸ்வவித்யாலயா இருக்கு, இப்ப இதுல எத்தனை பேர், கிட்டத்தட்ட இப்பயே அஞ்சு ஆறு சாக்கை இருக்கு, ஆறு சாக்கை நடக்கிறது, இன்னொரு ஆறு சாக்கை வரப்போறது. இதெல்லாம் என்ன என்ன, என்னுடைய சங்கல்பம் இல்லை, என்னுடைய நான் வந்து கருவி கூட கிடையாது, இது என்ன என்ன எல்லாம் முத்தன்னாவாளுடைய ஒரு சங்கல்பம். நம்ம அப்படி பார்க்க வேண்டியிருக்காது. எங்க தாத்தா சட்டத்து பூர்த்திக்கு சதுர்வேத பாடசாலை வச்சார் நாலு சாக்கைக்கு. இப்ப அவருடைய பேரன், இப்ப எனக்கு 11-12 சாக்கைக்கு பாடசாலை. இது என்னன்னா, சிராத்த காலத்துல பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைன்னா, பசி நேரத்துல இவனும் மந்திரம் சொல்ல மாட்டேங்கிற, சாப்பிட்ட கலப்புல அவளும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, பிரார்த்தனை பண்ணணும். சிராத்தம் சாப்பிட்டு அந்த பிராமணா வெளியில வரும்பொழுது, அன்னஞ்சனோ பகு பவேத் அதிதி கிஷ்சல பேமஹி யாச்சித, அது வேத சந்ததி ரேவனஹா. அதுல பல பிரார்த்தனைகள், அதுல ஒன்னும், என் குடும்பம் வேத மார்க்கத்தை விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு, எனக்கு நிறைய அன்ன சமர்த்தி ஏற்படணும், நிறைய பேர் ஆத்துக்கு வந்து சாப்பிடணும், இப்படி இல்ல இவன் பிரார்த்தனை. உடனே அவ பதில் சொல்லுவா, உனக்கு நிறைய அன்ன சமர்த்தி ஏற்படட்டும், நிறைய அதிதிகள் வந்து சாப்பிடட்டும், எங்க ஆத்துக்கு நிறைய யாச்சகாரெல்லாம் வரணும்,
நான் நிறைய தர்மம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை. அதுக்கு அவர் பதில் சொல்லுவார், உங்க அதுக்கு நிறைய யாஜகர்கள் வருவா, நீ நிறைய தர்மம் பண்ணுவ அப்படின்னு இவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பிராமணர் சாப்பிட்டு பதில் சொல்லணும். அதுல ஒரு பிரார்த்தனை, வேத சந்ததி ரேவனா, எங்க குடும்பம் வேத மார்க்கத்தை விட்டு வெளியில போகக்கூடாது, வேத சந்ததிகளா வரும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. எங்க பெரியவாள்லாம் அதை ஸ்ரத்தையா பண்ணினதுனாலதான் இன்னி வரைக்கும் வேத சந்ததியா வந்துருக்கு. இந்த ஸ்ராத்தத்துல அப்படி ஒரு பிரார்த்தனை இருக்கு. முத்தனவாளுடைய ஆராதனை உற்சவம் தை மாசம் கிருஷ்ணபட்சம் துவாதசி, அவளுடைய கீர்த்தனம் இருக்கு. இப்ப நான் சொன்னே செய்யணும், ராமசுவாமி சாஸ்திரிகள்னு அவர் பண்ணின கீர்த்தனம் சாகித்யம் இருக்கு. அவர் சங்கீத வித்வானவர், அதனால அந்த கீர்த்தனமும் பாடி இங்க பெரியதாத்தா மகாகுரு தசகம்னு ஒரு 10 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதுவும் சங்கீதம் பஜனையா இருக்கும். அப்படியே அவருடைய சரித்திரத்தை பூர்த்தி பண்ணிக்கிறார். ஜெய் சத்குரு மகாராஜ் கீ.